ஹாய் ஹலோ வணக்கம், நான் உங்கள் திருவாசகம். ஸோ நாம் பார்க்க போகிறது என்னென்னா எக்ஸாம்பிள் 2.36. ஸோ 2.36 என்ன சொல்கிறாங்கன்னா, சப்போஸ் Z1, Z2 அண்ட் Z3 ஆர் தி வெட்டிசஸ் ஆஃப் அன் ஈக்குவலேட்ரல் ட்ரையாங்கிள். ஓகே, இன்ஸ்கிரைப் இன் தி சர்க்கிள். ஸோ ஈக்குவல் ட்ரையாங்கிள் வந்து ஒரு சர்க்கிள்குள்ளே நம்ம ட்ரா பண்ணலாம், அது எப்படின்னு பார்க்குறாங்க. ஸோ மாடலஸ் Z1 கொடுத்துருவாங்க, Z1 கொடுத்துருவாங்க. ஸோ ஃபைன் Z2 அண்ட் Z3 கண்டுபிடிக்கணும். ஓகேவா? ஸோ சொல்யூஷன், ஸோ என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, Z12 தெரியும், மாடுலஸ் Z இருக்கு, மாடுலஸ் Z ஈக்குவல் டு 2 கொடுத்துருக்காங்க. ஓகேவா? ஸோ இப்போ நான் என்ன சென்டர் சர்க்கிள் நான் ஒரு இதில் வந்து பார்த்தீங்கன்னா நான் பார்த்துருப்போம், சென்டர் அண்ட் ரேடியஸ் ஃபைண்ட் அவுட் பண்ணுறது ஒரு ஃபார்முலா இருக்குது. என்னது? Z-Z0 ஈக்குவல் டு R, சென்டர் அண்ட் ரேடியஸ். ஓகேவா? அப்போ சென்டரில் இது வந்து Z0, அந்த ரேடியஸ் வந்து R தெரியும். ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு டயக்ராம் பண்ணலாம், இப்போ சென்டர் வந்து 0.0 இருக்கலாம். ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு டயக்ராம், ஸோ திஸ் இஸ் ஒரு ஈக்குவல் ட்ரையாங்கிள் செக் பண்ணலாம் சர்க்கிளாக. ஸோ இந்த சர்க்கிளில் ட்ரா பண்ணியிருக்கும்போது இதுலேருந்து பாருங்கள், ஸோ திஸ் இஸ் வேல்யூ. ஸோ இங்கேருந்து பாருங்கள், இது வந்து ஒரு பாயிண்ட்டு. அப்போது ஃபார் எக்ஸாம்பிள் நான் க்வெஷ்சன் என்னக்கு ப்ளஸ் 2 ஒரு பாயிண்ட் கொடுத்துருவாங்க இல்லையா, அப்போது இது வந்து பார்த்தீங்கன்னா இந்த பாயிண்ட் வந்து 1.√3 வச்சுக்கலாம். இது 1.√3. ஸோ ரியல் இது இமேஜினரி, இது 1.√3. இங்கே வந்து செகண்ட் பாயிண்ட்டு. ஸோ இந்த ஆங்கிள் தான் என்னது, 2π/3, பிகாஸ் இது வந்து Z வேல்யூ. ஓகே, இங்கே வந்து இது வந்து 2π/3. ஸோ இப்போ இங்கேருந்து பாருங்கள், இது வந்து ஒரு பாயிண்ட்டு. ஸோ இங்கேருந்து இது ஒரு பாயிண்ட்டு. ஸோ இப்போ இதில் பார்த்தீங்கன்னா எல்லாமே இந்த ஆங்கிள் எல்லாமே நம்ம கண்டுபிடிக்க போகிறோம். ஸோ இப்போ இது பாருங்கள், இதில் வந்து ஒரு ட்ரையாங்கிள், இந்த ட்ரையாங்கிள் வந்து ஈக்குவல் ட்ரையாங்கிள் வந்து கண்டுபிடிக்கணும். இதுக்குள்ளே வந்து எந்த வயல் இருக்குது அப்படின்னா, இந்த ஒரு ட்ரையாங்கிள் ஷேப்பில் இருக்கு இல்லையா. ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் இங்கே அதை ட்ரா பண்ணுறேன். ஸோ இந்த ஷேப் வந்து இதுக்குள்ளே இருக்குது கரெக்டாக. ஸோ இதில் எப்படி இருக்குன்னா, எல்லாமே சென்டர் பாயிண்ட்டு, எல்லாமே எத்தனை டிகிரி இருக்குது? இப்போ இது எல்லாமே வந்து 120. ஓகே, இது 120, இது 120. ஸோ மூணுமே வந்து 120 டிகிரிஸ். ஸோ பார்த்தீங்கன்னா ஏ, இது பி, சி. ஸோ இந்த மூணு பாயிண்ட்ஸ் யூஸ் பண்ணி தான் நம்ம என்ன பண்ணுவோம், கண்டுபிடிக்க போகிறோம். ஃபஸ்ட் நமக்கு தெரியும் Z1 தெரியும், Z1 ஈக்குவல் டு 1+√3. Z2 இதுலேருந்து Z2 கண்டுபிடிக்கணும். Z2னா இதுலேருந்து கண்டுபிடிக்கணும்னா Z1 × e^i θ. ஓகேவா? அதே போல் Z2 இது வந்து Z2 வேல்யூ. அப்போ தீட்டானாங்க என்ன ஆகும், அதிகபட்சமாக 2π/3. ஸோ Z2 ஈக்குவல் டு, ஏன்னா தீட்டானாங்க 120 டிகிரி என்னது, i × 2π/3 இஸ் Z2 வேல்யூ. ஓகேவா? ஸோ சேம் இதே மாதிரி Z2 அண்ட் Z3 மூணு பாயிண்ட்ஸும் மாற்றி மாற்றி நம்ம வந்து சிம்பிளை பண்ணோம். ஸோ ஒவ்வொரு பாயிண்ட்டை பார்க்கலாம். ஃபஸ்ட்டு இது வந்து என்ன பண்ணோம், ஒரு போலார் ஃபார்ம் எழுதலாம். ஸோ போலார் ஃபார்ம் எழுதுனா என்ன வேல்யூ கிடைக்கும், ஃபார் எக்ஸாம்பிள் i, சரி 1+√3 இருக்கா, ஸோ √3 இது வந்து ஒரு போலார் ஃபார்ம் எழுதுனா காஸ் 2π எழுதலாமா, 2π/3 என்ன கிடைக்குது எனக்கு, 7 120 3+i சைன் 2π/3. ஓகேவா? ஸோ இதில் பார்த்தீங்கன்னா இது ஒன், இது வந்து ரீசெண்டாக நான் பண்ணது 120 வருது. ஓகே, இது 2π/3 என்னது காஸ். ஃபார் எக்ஸாம்பிள் இது வந்து ஒரு ஐடென்டிட்டி, ஜஸ்ட்டு தெரிஞ்சு மட்டும் வச்சுக்கோங்க. இப்போ காஸ் 120 நமக்கு தெரியும், காஸ் 120 எப்படி பிரிக்கலாம், காஸ் 120னா 90+13 பிரிக்கலாம். ஓகே, காஸ் 120 90+13 பிரிக்கலாம். அப்போ காஸ் 90 - θ வந்து சம் என்ன போகிற கிடைக்கும், −-sin 30° கரெக்டாக, −sin θ வரும். ஸோ −sin θ வந்து −1/2 வரும். சேம் அதே போல் sin 120 சேம், sin 120 என்ன கிடைக்கும், √3/2. ஓகே, sin 120 √3/2 கிடைக்கும். ஸோ இந்த ரெண்டு வேல்யூ நம்ம டேரெக்டாக நம்ம என்ன பண்ணலாம், இதில் அப்ளை பண்ணலாம். ஸோ இது ரெண்டுமே வந்து ஒரு ஐடென்டிட்டி. ஸோ நான் ரெண்டுமே இந்த வேல்யூ நான் அப்ளை பண்ணுறேன். சப்ளை பண்ண என்ன கிடைக்கும் பாருங்கள், 1+i√3, 1+i√3. ஸோ ஃபர்ஸ்ட் என்ன காஸ் 2π/3 என்ன கண்டுபிடிச்சிருக்கோன்னு, −1/2 கிடச்சிருக்கு, +i√3/2. ஸோ இது ஒரு வேல்யூ கிடச்சிருக்கு. ஸோ இப்போ ரெண்டு வேல்யூ நான் பண்ணுறேன், சிம்பிளி பண்ணலாமா. இப்போது இங்கே என்ன இருக்குது, உள்ளே இருக்குது அந்த 1+i√3 இருக்குது, 1+i√3 நான் உள்ளே கொண்டு போகிறேன். ஸோ இப்போ 2 times எழுதலாம். ஓகேவா? இந்த எதுனா இது டைம் இதோடையும் இந்த டைம் இதோடையும் மல்டிபிள் பண்ணும். ஓகேவா? இந்த ரெண்டு மல்டிபிள் இருக்கா, அப்போ மல்டிபிள் பண்ணும்போது என்ன கிடைக்கும் உங்களுக்கு, 1/2 −1/2 இந்த டேர்ம் +-. ஸோ மைனஸ் இருக்குது, இங்கேயும் வந்து மைனஸ் இருக்குது ஆக்சுவலி.
ஸோ ப்ளஸ் இன்ட் மைனஸ். ஸோ இங்கே பாருங்கள், இங்கே வந்து ப்ளஸ்ஸு பை இங்கே ரூட் த்ரீ பை டூ, இங்கே மைனஸ் ஐ ரூட் த்ரீ பை டூ ப்ளஸ் ஐ, இங்கே ஐ இன்ட் ஐ ஐ ஸ்கொயர் ரூட் த்ரீ பை டூ. ஓகேவா? ஸோ இப்போ பாருங்கள் இதில் எப்படி இருக்குன்னா, மைனஸ் ஐ ரூட் த்ரீ பை டூ ப்ளஸ் ரூட் த்ரீ பை டூ கிடச்சிருக்கு. ஸோ ஜஸ்ட் அதை வந்து கேன்சல் பண்ணிட்டு ரிமைனிங் டம் மட்டும் எழுதலாம், மைனஸ் ஒன் பை டூ கரெக்டாக, மைனஸ் ஒன் பை டூ மைனஸ் த்ரீ பை டூ இருக்குது கரெக்டாக, மைனஸ் த்ரீ பை டூ இருக்குது. ஏன் மைனஸ் த்ரீ பை டூனா, இங்கே என்ன இருக்குது வேல்யூ வந்து சிம்பிளி பண்ணால் இது வந்து ஜட் டூ கன், இது வந்து ஜட் டூ கரெக்டாக, நான் கரெக்டாக தான் சொல்லியிருக்கேன் ஜட் டூ. இது இந்த இது வந்து மைனஸ் வேல்யூ மட்டும் தான் இருக்கும் கரெக்டாக, ஏன்னா இங்கே வந்து ரூட் த்ரீ கிடையாது, த்ரீ ரூட் த்ரீ ஸ்கொயர் ஆக்சுவலி. அப்போ ரூட் ரூட் கேன்சல் ஆயிரும், இது ஐ ஸ்கொயர் வந்து மைனஸ் ஒன் ஆயிரும், அப்போ அதனால மைனஸ் த்ரீ பை டூ. அப்போ இதோட இதோட வேல்யூ என்ன, மைனஸ் ஃபோர் பை டூன்னு வரும். ஸோ அப்போ மைனஸ் ஃபோர் பை டூ இஸ் அ ஃபஸ்ட் வேல்யூ. அடுத்து இதை எப்படி அதெல்லாம் டூ மட்டும் இருக்கா, ஸோ கேன்சல் பண்ணால் என்ன வரும், டூ மட்டும் வரும் கரெக்டாக. ஸோ மைனஸ் டூ, ஸோ மைனஸ் டூ வந்து ஒரு ரியல் நம்பர் தான், ப்ளஸ் இது இமேஜினரி எழுதுனா ஜீரோ ஐன்னு எழுதலாம். ஸோ இது ஃபஸ்ட்டு. அடுத்து ஜட் த்ரீ கண்டுபிடிக்கலாம். ஸோ ஜட் த்ரீ வந்து சேம் என்ன பண்ணுறோம், ஜட் டூ, ஜட் டூ இன்ட்டு இ பவர் ஐ இன்ட்டு டூ பை பை த்ரீன்னு எழுதலாம் கரெக்டாக. ஜட் த்ரீ சேம் டூ பை பை த்ரீன்னு எழுதுனா சேம் மெத்தடு, என்ன பண்ணுறோம் மைனஸ் டூ, இது ஜட் டூ தானே, ஜட் டூ கண்டுபிடிச்சோம், ஜட் டூ வந்து மைனஸ் டூ. ஸோ மைனஸ் டூ இன்ட்டு இது இ பவர் ஐ டூ பை என்ன மீனிங்கு, இது போலார் ஃபார்ம். அப்போ காஸ் டீட்டா என்னென்ன, டூ பை பை த்ரீ ப்ளஸ் ஐ சைன் டூ பை பை த்ரீன்னு வரும். ஸோ இந்த வேல்யூ நான் முழுசாக நான் எழுதுறோம் கம்ப்ளீட்டாக, வேல்யூ நம்ம ஆல்ரெடி ஃபைனல் பண்ணியிருக்கோம், மைனஸ் டூ இன்ட்டு காஸ் டூ பை த்ரீ என்ன இருக்கும், மைனஸ் ஒன் பை டூ, இது ஆல்ரெடி முன்னாடி ஃபைனல் பண்ணியிருக்கோமா. ஸோ அடுத்து ப்ளஸ்ஸு இது ஐ ரூட் த்ரீ பை டூ. ஓகே, ஸோ இதுலேருந்து நான் சிம்பிள் பண்ணுவேன் டேரெக்டாக. ஸோ டூ உள்ள கொண்டு மேலே டூ காமனாக வெளியே எடுத்துலாம், இதுலேருந்து ஒன் பை டூ, இதில் ஒன் பை டூ வெளியே எடுத்துலாம், ஒன் பை டூ வெளியே எடுத்தால் மைனஸ் டூ பை டூன்னு வரும். ஓகேவா? ஸோ டூ பை டூன்னு வந்தால் கேன்சல் ஆயிருமா, டூ டூ கேன்சல் ஆயிடுச்சுன்னா ரிமைனிங் என்ன டைம் இருக்குது, மைனஸ் ஒன்று இருக்குது. இந்த மைனஸ் உள்ளே கொண்டு போகும்போது என்ன வரும், மைனஸ் உள்ளே கொண்டு என்ன வரும், இங்கே வந்து ஒன் பை டூ வரும், இங்கே மைனஸ் வரும், மைனஸ் ஐ. ஸோ ஒன் பை ஒன் மட்டும் வரும், ஒன் டு ஐ ரூட் த்ரீ மட்டும் வரும். ஸோ அப்போது இதோட வேல்யூ என்ன, ஜட் டூ வந்து, ஜட் டூ வந்து என்ன கிடச்சிருக்கு, மைனஸ் டூ கிடச்சிருக்கு. ஜட் த்ரீ வந்து என்ன கிடச்சிருக்கு, ஒன் மைனஸ் ஐ ரூட் த்ரீ கிடச்சிருக்கு. ஸோ திஸ் இஸ் தி ரெண்டு பாயிண்ட்ஸு, ஆல்ரெடி ஒரு பாயிண்ட் நம்ம கொடுத்துட்டாங்க இல்லையா, நான் ரிமைனிங் நம்ம இந்த டூ பாயிண்ட்ஸும் கண்டுபிடிக்கணும். ஓகே, தேங்க்யூ.